ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டார்ச் லைட். விடை தெரியாத பிரமிட்டுகள். எகிப்து தலைநகர் கெய்ராவில் 4400 ஆண்டுகள் பழமையான பிரமிட்டுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. அங்கு புதையல், பொக்கிஷங்கள், மன்னர்கள் பயன்படுத்திய உபகரணங்கள், பதப்படுத்தப்பட்ட மனித உடைகள் என்பன காணப்படுகின்றன. இந்த அதிசய பிரமிட்டு கெய்ரா நகரத்தின் மேற்கு பகுதியில் 10 மைல் தொலைவிலேயே அமைந்துள்ளது. இதை கட்டுவதற்காக 1 மைல் நீளம், 1 மைல் அகலம் உடைய சதுர பூமியை தயார்படுத்தியுள்ளனர். அதுக்கு பின்னர் தான் இதன் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக வரலாற்று கதைகள் கூறுகின்றன. இதன் 4 மூலைகளும் மிகவும் சரியான பூமி மட்டம் பார்த்தே கட்டப்பட்டுள்ளது. இதற்காக 1 சதுர மைலுக்கு பிரமிட்டை சுற்றிலும் குறுகிய அகலமுள்ள பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் தண்ணீரை நிறைத்து நிலமட்டம் பார்த்து 1 அங்குலம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாத வகையில் சமப்படுத்திய பின்னர் தான் அங்கு அஸ்திவாரமே தோண்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே எகிப்தியர்கள் நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். கட்டடக்கலை, தொழில்நுட்பம், வடிவமைத்தல் முதலியவற்றில் இவர்கள் வல்லவர்களாக இருந்திருக்க வேண்டும். இல்லையெனில் இவர்கள் எப்படி இவ்வளவு அற்புதமான கிசா பிரமிட்டை உருவாக்கி இருக்க முடியும்? இந்த கட்டுமானத்துக்கு மட்டும் 26 லட்சம் கருங்கல் கற்பாறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதில் ஒவ்வொரு கல்லும் 2 முதல் 70 டன் எடையுள்ள கற்களை சதுரமாகவோ அல்லது நீண்ட சதுரமாகவோ வெட்டி எடுத்து அவற்றை ஒழுங்காக செதுக்கி சீர்படுத்தி ஒன்றின் மேல் ஒன்றாக பிரமிட்டு வடிவத்தில் 450 அடி உயரத்தில் கட்டியுள்ளார்கள். இதை பார்த்து உலகமே பிரமிக்கிறது. கற்கள் எல்லாம் நன்றாக செதுக்கப்பட்டு 1 அங்குலத்தில் 1/100 கூட இடைவெளி இல்லாத சேர்த்துள்ளார்கள். இதன் ஆரங்கள் மென்மையாக தேய்த்து துளியும் துளைகள் இல்லாமல் பொருத்தியுள்ளார்கள். இறுதி கணக்கின்படி இந்த பிரமிட்டுகள் கட்டப்பட்ட இடம் 890 ஆண்டுகளுக்கு முன்னர் 1 போர்க்களமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்து பிணங்களை அகற்றுவதற்கே பல மாதங்கள் ஆகியதாக கூறப்படுகின்றது. எகிப்து நாட்டில் பிரமிட்டுகளுக்கு அருகில் ஸ்பின்ஸ் என்ற 1 பெண் தேவதையின் உருவச்சிலை உள்ளது. அந்த உருவச்சிலை பெண்ணின் தலையையும் சிங்கத்தின் உடலையும் கொண்டதாக கூறப்படுகின்றது. இதே போன்ற 1 சிலை செவ்வாய் கிரக பிரமிட்டுகளுக்கு அருகில் காணப்படுவதாக சோவியத் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்நிலையில் எகிப்தில் உள்ள 4400 ஆண்டு பழமையான பிரமிட்டுகள் திறக்கப்பட்டுள்ளன. பல்வேறு மர்மங்கள் நிறைந்திருந்தாலும் தற்போது வெற்றிகரமாக இந்த பிரமிட்டுகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள 5 சுரங்க வாயில் கதவுகளில் 1 கூட இதுவரை திறக்கப்பட்டு களவாடப்படவில்லை. தீயிடப்படாத 1 மாத்திரம் திறந்த போது குப்பைகள் மாத்திரமே இருந்ததாகவும் எஞ்சியவற்றில் பதப்படுத்தப்பட்ட உடல், இறந்தவர்கள் பயன்படுத்திய ஆடை அணிகலன்கள், அரைகலன்கள் உள்ளிட்ட பொக்கிஷங்கள் இருக்கலாம் என கூறப்படுகின்றது. மன்னர்கள் பயன்படுத்திய நகை, வைரம், வைடூரியம், தங்கம், செம்பு உள்ளிட்ட ஆடை ஆபரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொக்கிஷங்கள் இருக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. இவை கிடைத்தால் பிரமிட்டுகளின் மீதில் உள்ள மர்மம் விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் பிரமிட்டின் உள்ளே 1 மாபெரும் சக்தி மாத்திரம் இயங்குவதாக அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இங்கு கட்டப்பட்ட பிரமிட்டுகளிலேயே மிகவும் வியப்புக்குரியது என்னவென்றால் கைசா பிளீட்டிவ் என்பதாகும். இதில் என்ன அப்படி சிறப்பு என்றால் இவை உலகின் கண்டங்களையும் கடல்களையும் சரிபாதியாக பிரிக்கும் மெரிடியன் என்ற கோட்டின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. 2.6 கோடி பாறைகள் இதை கட்டுவதற்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது என்றால் நம்புவீர்களா? இதன் உயரம் 450 அடி ஆகும். அதாவது 45 மாடி கட்டிடத்தின் உயரமாக இது இருப்பதாக அமெரிக்க நிபுணர்கள் கூறுகின்றனர். செங்குத்தாக 4 முக்கோணங்களை சேர்த்து வைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்ற இந்த பிரமிட்டின் தோற்றமும் அளவுகளும் இருக்கின்றது. 1 சதுர மைல் பரப்பளவில் 450 அடி உயரத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான பிரமிட்டை கட்டியது மட்டுமல்லாமல்
அதற்கு மேல் வெள்ளை சுண்ணாம்பு பாறை கற்களை கொண்டு வந்து இந்த பிரமிட்டு முழுவதும் போர்வை போல் போர்த்தியுள்ளார்கள் என்றால் இவர்களது திறமையை என்னவென்று சொல்வது? இந்த பிரமிட்டை கட்டுவதற்கு வானசாஸ்திரம், புவியியல் சாஸ்திரம், கட்டிடக்கலை, தொழில்நுட்பம், அமானுஷ்ய சக்தி பற்றிய அறிவு, பஞ்சபூதங்களின் தன்மை, வல்லவர்களுடைய உதவி இவை எதுவுமே இல்லாமல் எவ்வாறு கட்ட முடியும் என்பது ஐரோப்பிய ஆராய்ச்சிகளின் கருத்தாகும். மேலும் பிரமிட்டின் உள்ளே இருந்து வான் மண்டலத்திலுள்ள நட்சத்திரங்கள் கிரக நிலைகளை கூட பார்க்கக்கூடிய வசதிகளை அனுமானித்து கட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. பிரமிட்டின் சக்திக்கும் மேலே சொல்லக்கூடிய விடயங்களுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்பதில் ஆராய்ச்சியாளர்களுக்கு இடையில் இதுவரை ஒருமித்த கருத்து வரவில்லை.